श्रीमद्वेदान्तरामानुजयति कृपयारङ्गिनिन्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान् तद्विजयमनुगणम् सिद्धदा पूर्णमग्र्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणारब्धमोक्षाश्रमन्तम् सत्त्वस्थम् श्रीवराहम् यदिवरमणघम् देशिकम् संश्रयामि श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदाकृति वन्दे वृन्दावनचरम् वल्लवीजनवल्लभम् जयन्ती सम्भवम् धाम वैजयन्ती विभूषणम् स्वामि देशिकन् अनुग्रहितदान கோபால விம்சதி அப்படிங்கிறதான ஸ்தோத்திர பிரபந்தத்தை அனுபவிச்சுட்டு வரோம். இன்றைய தினம் 15வது ஸ்லோகம். மகசே மகிதாய மௌலினா வினதே நாஞ்சலி மஞ்சனத்விஷே கலையாமி விபுக்த வல்லவி வலையா பாஷித மஞ்சு வேணவே. அந்த கண்ணனானவன் என்னுடைய ஹிருதயத்திலே அழகான அவனுடைய சித்திரத்தை எழுதினான். அதை நான் அவலோகயாமி நான் பார்க்கிறேன். யார் அதுனா ஏஷகான்னர். இதோ இருக்கானே இவன் தான், இதோ நேர்ல பார்த்துட்டே இருக்கேனே அவன் தான் அப்படின்னு அனுபவிச்சார். இந்த ஸ்லோகத்துல என்னுடைய ஹிருதயத்துல சம்பூர்ணமாக அந்த சித்திரத்தை எழுதி, அந்த சித்திரத்தை எழுதி வச்சானே அவன், அவனுடைய அந்த மகோபகாரகம் இருக்கே அந்த உபகாரத்தை நினைச்சு அவனுக்கு ஒரு அஞ்சலி பண்ணுகிறேன் அப்படிங்கிறார். அதாவது அவன் பண்ணின உபகாரத்துக்கு ஒரு அஞ்சலி சமர்ப்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே சுவாமி. மகிதாய, மகிதாய அப்படின்னா பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் ரொம்ப ஈடுபாட்டோட ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான கண்ணன் எப்படிப்பட்டவன், அஞ்சன துஷே மை போன்ற காந்தியை உடையவன், விமுக்த வல்லவி அழகான கோபஸ்திரீகள் அவளுடைய கையில தரிச்சின்றிருக்கக்கூடியதான வளைய ஆபாஷித கைவளையல்கள். ஆனா கைவளையல்கள் என்ன என்ன பண்றது அப்படின்னு பாஷிதம் பண்றது, பேசறது, சத்தம். வளையல்களுடைய சத்தமானது பேசறது, கைவளையல்களுடைய உன்னோட ஒண்ணு உரசறத பேசறது பாஷணம்ங்கிற. என்ன பாஷணம், யார் கூட பேசறது அப்படின்னு கேட்டா மஞ்சு வேணவே. மனோகரமா இருக்கக்கூடியதான புல்லாங்குழலோட ஓசைக்கு அனுகுணமா பேசறதான் ரெண்டும். மகசே ஜோதி ரூபமான கண்ணன் அவனுக்காக அப்படிப்பட்டதான அழகான கோபிகைகள் தரிச்சு கொண்டிருக்கக்கூடியதான அந்த வளையல்களுடைய ஓசையும், மை போன்ற நிறத்தையுடைய கண்ணனுடைய புல்லாங்குழல் ஓசையும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கலக்கக்கூடியது. வினதேன அப்படிப்பட்டதான ஜோதிஷவுடையதான அந்த கண்ணனை நான் வணங்குகிறேன், பணிவோடு சேவிக்கிறேங்கிறார். மௌலினா, மௌலினா தலையால் வணங்குகிறேன்னு அர்த்தம். அந்த தலையால் வணங்கி அஞ்சலியும் கையை கூப்பி கலையாமி சொல்கிறேன் அப்படிங்கிறார். அந்த சித்திரத்தை எழுதினானே அந்த எழுதி வச்சதுக்காக நான் இப்படி அஞ்சலி பண்றேங்கிறார் சுவாமி. தேசிகனுடைய ஹிருதயத்துல சித்திரத்தை எழுதும் போது ஒரு இடத்துல கூட குறைவு இல்லாமல் அப்படி அழகாக எழுதினானாம். சின்னாங்குழி வினிவேசோரே காப்பிராந்தேஷு திருஷ்யதே மலினாக. அது ஏதோ வேர்வையால எழுதினா அழிஞ்சு போடும் அந்த மாதிரி இல்லாமல் சம்பூர்ணமா அழகா எழுதியிருக்கானாம். அப்பேற்பட்டதான அந்த சித்திரத்தை மரப்பற எண்ணுள்ளே மண்ணினா தன்னை என்ன மறக்காதபடி என் உள்ளத்தில் எழுதினான். அப்படி எழுதின மகோபகாரத்தை நினைச்சு ஒரு பிரீத்தராய் அந்த பிரீத்திக்கு அவனுடைய விஷயங்களுக்கு ஒரு அஞ்சலி பிரணாமம் செய்கிறார் சுவாமி. இது பிரத்யுபகாரம் கிடையாது. ஆச்சாரியன் பண்ணக்கூடியதான உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் உண்டோ மாயனும் காணகல்லாங்கிற. அப்படி அவனாலே பண்ண முடியாது அப்படிங்கும் போது அந்த மாதிரி எம்பெருமானுடைய மகோபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடியாது. மகசே, இந்த மகா சித்தே ஆவிரஸ்தூன்ன
அந்த தேஜோரூபியான அவன் என்னுடைய கண்ணுக்கு விருந்தாக இருக்கக்கூடியதான் அவன். அப்படிப்பட்ட அந்த கண்ணனுக்கு நான் அஞ்சலி பண்ணுகிறேன் அப்படிங்கிறார். ராஜா அந்தப்புரத்துக்கு போய் சந்தோஷமா இருக்கிற சமயத்துல சேவகர்கள் போய் அவ ஏதாவது கோரிக்கை வச்சு கேட்டான்னா, ஸ்துதி பண்ணினான்னா, உடனே அவளுக்கு எல்லாமே அனுகூலமா கிடைக்கும், ராஜா கொடுத்துடுவான். அதுபோல எம்பெருமான் அவனுக்கு மிகவும் பிரியப்பட்டதான சுவாமி தேசிகனுடைய ஹிருதயத்தில் எழுந்தருள் இருக்கும் பொழுது, இப்ப இவனை ஸ்தோத்திரம் பண்ணினோமானா நம்மளுடைய மனோரதங்கள்லாம் பூர்த்தி ஆகும் அப்படின்னு பிரம்மாதி தேவதைகள் எல்லோரும் வந்து சூழ்ந்திருந்து அவனை ஸ்தோத்திரம் பண்றாளாம். கண்ணபிரானை தொழுவார் ஒற்றை பிறை அணிந்தானும் நான்முகனும் இந்திரனும் மற்றை அமரரும் எல்லாம் வந்து எனது உச்சி உள்ளானே. இப்படி எல்லாரும் என்னுடைய உச்சியில எதுக்கு இருக்கா அப்படின்னா, ஹிருதய கமலத்துல கண்ணன் எழுந்தருளி விட்டான். அவன் வந்து இருக்கும் பொழுது இதுதான் அந்தப்புறம். அந்தப்புறத்துல இருக்கக்கூடிய இந்த ராஜா கிட்ட பிரம்மாதி தேவர்கள் எல்லாருமே வந்து தன்னுடைய அபீஷ்டத்தை நிறைவேற்றி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வராலாம். அஞ்சனத்துஷே யாருக்கிட்டன்னா, மை போன்ற காந்தி, மை போன்ற நிறம், அதனுடைய காந்தி பிரகாசம், அதான் சூரியன் மாதிரி பிரகாசம் இல்லை, மை போன்ற காந்திங்கிற சூரியனுடைய பிரகாசம். சூரியனுடைய அந்த கதிர்களானது என்ன பண்ணும் அப்படின்னா, குரூரமா இருக்கும், கண்ணுக்கு குளுமையா இருக்காது, அது வெப்பத்தை கொடுக்கும். இது மை போன்ற சோதிங்கிற இந்த ஜோதிஷானது குளுமையா இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும், மை சுகமா இருக்கும், ஸ்னிக்த சாமல ருச்சியா இருக்கக்கூடியது. விமுக்த வலைய ஆபாஷித மஞ்சு வேணவே. அந்த கோபிகளுடைய அவெல்லாம் எப்படிப்பட்டவான்னு அழகானவா. ராகவோர்கதி வைதேகி, இந்த ராகவனுக்கு ஏற்றவள் வைதேகி, அப்படி இருக்கக்கூடிய கோபிகா ஸ்திரீகள். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரா, இந்த புவன சுந்தரன் அப்படின்னு பெயர் பெற்றவனான கண்ணன் அவனுடைய சௌந்தர்யத்துக்கு தகுதியான கோபிகா ஸ்திரீகள். அவளுடைய கைவளைகள்லாம் அனுகரித்து சப்திக்கிறதா, அவளுடைய கைவளையல்கள் எப்படி சப்திக்கிறதோ அதுக்கு அனுகுணமா இவனுடைய புல்லாங்குழல் ஓசை சேர்ந்து வருதா. அவளுடைய கரதாளம், கையால தாளம் போடுறா, வளையலால சப்திக்கிறா ஒலிக்கிறது. இதனால வேணுகோபாலம், அந்த வேணுனுடைய கானம் இருக்கே, வேணுகோபாலனுடைய கானம் இருக்கே, வேணு கானம், அது ரொம்ப ஸ்ராவியமா இருக்கா, கேட்கும்படியா இருக்காம், செவிக்கு இனியதா இருக்கக்கூடியது, மாதுரியமா இருக்கா. அவனுடைய புல்லாங்குழல் ஓசை மாதுரியமா இருக்கிறதுக்கு காரணம் அழகான கோபிகா ஸ்திரீகளுடைய கையில இருக்கக்கூடியதான வளையல்களுடைய சப்தமும், அவளுடைய அதுக்கு அனுகரித்து போடக்கூடியதான தாளங்களும் தான் காரணம் அப்படிங்கிறார். யமுனை நதிக்கரையில நடந்த ரதோத்சவங்கள் எல்லாம், இவனுடைய ராசோத்சவங்கள் எல்லாம் இவனுடைய ஹிருதயத்துல நடத்துகிறான், சுவாமியினுடைய ஹிருதய கமலத்துல நடத்துகிறான் கண்ணன். மகசே யததப்பரோ திவோ ஜோதிர் தீப்யதே, ஸ்ரீவைகுண்ட லோகத்துல பிரகாசிக்கிறா போலே எம்பெருமான் இவருடைய ஹிருதய கமலத்திலே பிரகாசிச்சென்று ஸ்வயம் பிரகாசமான திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையனான கண்ணன், அவனை நான் சேவிக்கிறேன் அப்படிங்கிறார், அவனுக்கு அஞ்சலி செலுத்துகிறேன். வினதேன, விசேஷமா சேவிச்சு அஞ்சலி பண்றேங்கிறார். அவனுடைய உபகாரத்தை நினைச்சு நினைச்சு ரொம்ப வினயத்தோட பண்றேன், சாஷ்டாங்கமா பண்றேன், தலைவணங்கி பண்றேன். மௌலினா, சிரசோட தலைவணங்கி அஞ்சலி கை கூப்பிடுறது கலையாமி பண்ணுகிறேன் அப்படிங்கிறார். இங்க தேவத உபாசனத்தை சொல்லக்கூடியது, அதாவது உதிக்கிற சூரியன், உதிக்கிற சூரியன் அதுக்கு தேஜஸுக்கு கோபாலனுக்கு அஞ்சலி. உதிக்கிற சூரியன் மாதிரி இருக்கக்கூடியதான தேஜஸ்வி உடைய அந்த கோபாலனுக்கு நான் அஞ்சலி பண்ணுகிறேன் அப்படிங்கிறார். அஞ்சனத்விஷே, சூரியன்னு சொன்னா கண்ணு கூசும், அவனை பார்க்க முடியாது. அஞ்சனன் சொன்னா மை, மை அப்படிங்கிறது வண்ணன், மை போன்ற நிறத்தை உடையவன், தேஜோமயமா இருந்தாலும் பார்க்கறதுக்கு நன்னா இருக்கும், பார்க்க முடியும். நீல வர்ணம், இந்திர நீலக்கல், இது போல இருக்கக்கூடிய இனிமையான குளிர்ச்சியோட இருக்கக்கூடியது. விமுக்த வல்லவே வலையா பாஷத மஞ்சு வேணவே, நல்ல அழகான கோபிகைகளுடைய கைவளையல்கள் ஒலிக்கக்கூடியது.
அந்த வளையலுடைய பேச்சுக்கலாம் அது பேசுறது எதுவோடனா வேணுவோட பேசுறது புல்லாங்குடலோட பேசுறது அந்த கோபிகைகளும் புல்லாங்குடலும் போட்டி போட்டு அவ ரெண்டு பேரும் தாயாதிகள் போல சண்டை போடுறது போல பேசிக்கிறாராம் இது எப்படி இருக்கு எங்க போட்டி போடுறதுன்னா கண்ணனுடைய அதரத்தோட போட்டி போடுறதுதான் அந்த பொறாமை அதனால ரசம் அதனோட ராசலீலைகள் இதெல்லாம் ஏற்பட ரெண்டு பேரும் சம்பாஷிக்க வளையல்களும் புல்லாங்குடலும் சம்பாஷிக்க அதுக்கு இசை வேணுகானம் அந்த ராகத்திற்கு கோபிகைகளுடைய கைவளையல்கள் தாளம் போட இது எப்படி இருக்குன்னா சப்தபதி மாதிரி இருக்க அந்த சக்கியம் இது ஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கு சப்த ஸ்வரம் வளையல்கள்லாம் வந்து என்ன பண்றது அப்படின்னா மத்தியஸ்தம் பண்றதுதான் இவாளுடைய அந்த சண்டைக்கு மத்தியஸ்தம் பண்றதுதான் அதுக்கு வேணுவும் பேசுறது சமரசம் ஏற்படுறதா இப்படி ஒரு பெரிய ஒரு பதத்தினால இந்த சம்பாஷணைகள் இவ்வளவு அழகா இருக்குன்னு வர்ணிக்கிறார் மகிதாக ஏமகசே ஜகத்தே பூஜிக்க கூடியதான தேஜஸுக்கு அந்த கண்ணனுக்கு நான் அஞ்சலி பண்ணுகிறேன் வினதே நமௌளினா அஞ்சலிம் கலையாமி நான் என்னுடைய தலையால் வணங்கி அஞ்சலி பண்ணுகிறேன் சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறார் அதாவது ஒரு அபூர்வமான சித்திரத்தை வரைஞ்சி என்னை மகிழ்வித்தானே சந்தோஷப்படுத்தினானே அவனுக்கு நான் அஞ்சலி பிரணாமங்களை சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறார் நன்றி பிரத்யுபகாரம் அப்படிங்கிறது கிடையாது இங்க பிரணாம பூர்வகமான ஒரு அஞ்சலி அது அஞ்சலி அப்படின்னா ஆச்சாரனுடைய மகோபகாரத்துக்கு எப்படி நாம திருப்பி பிரத்யுபகாரம் பண்ண முடியாதோ எதுவுமே இல்லையோ அந்த மாதிரி ஆனா இங்க மகோபகாரம் உள்ளது பண்ணிருக்கானே அனுகிரகம் பண்ணிருக்கானே அப்படின்னு கேட்டா அதுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அந்த ஆனந்தத்துல என்ன பண்றார் அப்படின்னா ஒரு அஞ்சலியை பண்ணுகிறார் அப்படி பகவான் பண்ணினத்துக்கு எது அத பின்னால சொல்ல போறார் காமி கஷ்டித் கரகமலையோகம் அஞ்சலி யாச்சமானான்னு அவன் யாச்சிக்கிறதே அஞ்சலி தான் அதனால அவனுக்கு நாம என்ன பண்ண முடியும் பிரத்யுபகாரம் அப்படிங்கிறது பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது நம்மளால பண்ண முடியாது அவன் பண்ற அனுகிரகத்துக்கு அவன் பண்ணின அனுகிரகத்துக்கு அவன் பண்ணக்கூடிய அனுகிரகத்துக்கு எல்லாத்துக்குமே நாம பண்ணக்கூடியது எது அப்படின்னா நம்மளுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது எப்படி அப்படின்னு கேட்டா சவினியமாக சிரசா அஞ்சலி பண்ண முடியும் அந்த அஞ்சலியை பண்ணி காண்பிக்கிறார் சுவாமி இப்படி அஞ்சலியை பண்ணி காண்பித்து இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால பரபிரம்மணே நமஹ